2022 ஜனவரி திங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார்கள். அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளின் கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய நிதி ஆதாரத்தை பெற்று இன்னைக்கு கட்டப்பெற்று அந்த பணிகள் முடிவுற்று தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, விருதுநகர், திண்டுக்கல், அரியலூர், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவமனைகள் ஒவ்வொன்றும் 500-700 வரையிலான படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டு மக்கள் மிக சிறப்பான வகையில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திருப்பூரில் சமீபத்தில் பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் அதிதீவிர முயற்சியின் காரணமாக இந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டு இந்த மருத்துவ கட்டமைப்பு முடிவுற்றிருக்கிறது. 500 படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 500 படுக்கைகளுடன் கொண்ட புதிய மருத்துவமனை என்பது திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவையை செய்யும் ஒரு அமைப்பாக இருக்கவிருக்கிறது. இங்கே இந்த 500 படுக்கைகளோடு சேர்த்து இந்த வளாகத்தில் 1170 படுக்கைகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த 1170 படுக்கைகளில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 2700 அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 700 பேர் உள்நோயாளிகளாகவும் பயன்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் புதிய மருத்துவ சேவை இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் எங்களின் வாயிலாக தமிழ்நாட்டில் ஒரு 30 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 11 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செவிலியர் பயிற்சி கல்லூரிக்கும் 10 கோடி ரூபாய் நிதி ஆதாரத்துடன் 11 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது திருப்பூரிலும் ஒன்று அமையவிருக்கிறது. திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம், அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 இடங்களில் அந்த 11 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் அமையவிருக்கிறது. பிஎஸ்சி நர்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் ஆண்டொன்றுக்கு 1100 செவிலியர்கள் அதன் மூலம் பயிற்சியில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த புதிய மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டிற்கு புதிதாக வரவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, ஏற்கனவே ஒரே ஒரு பல் மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் சென்னையில் இயங்கி கொண்டிருந்தது. ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்றைக்கு புதுக்கோட்டையில் ஒரு புதிய பல் மருத்துவக் கல்லூரி ஒன்று அமைவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த கட்டுமானப் பணிகள் தற்போது முடிவுற்றிருக்கிறது. அந்த வகையில் நாம் ஒன்றிய அரசிடம் வைத்த கோரிக்கை ஏற்று இந்த கல்வி ஆண்டு முதல் 50 பிடிஎஸ் இடங்களுடன் அந்த கல்லூரி இயங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அந்த கல்லூரியும் பல் மருத்துவக் கல்லூரியும் இந்த ஆண்டிலிருந்து புதிதாக இன்றைக்கு நடைமுறைக்கு வரவிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை அந்த மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த புதிய வரவுகள் தமிழ்நாட்டிற்கு பெரிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது. திருப்பூரில் இன்னொரு சிறப்பு, நமக்கு நாமே என்கின்ற மகத்தான திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கடந்த ஆட்சியின் போது 2006-2011 வரையிலான ஆட்சியில் கொண்டு வந்தார். அந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் மக்கள் தரும் நிதியளிப்பு, குறிப்பாக சிஎஸ்ஆர் நிதியளிப்பு, மக்களின் பங்களிப்புடன் அரசு 3 மடங்கு தொகையை தந்து மக்களின் அதி முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றி தருவது என்பது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அண்மையில் ராணிப்பேட்டையில் 19 இடங்களில் சன் டிவி நிர்வாகம் தந்த ஒரு ஆரம்ப துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பூரில் சிஎஸ்ஆர் பங்களிப்பு, அதாவது பொதுமக்களின் பங்களிப்பு என்பது 30 கோடி அளவில் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதில் இப்பொழுது ஒரு 17 கோடி அளவுக்கு தந்திருக்கிறார்கள். நம்ம 6-7 கோடிக்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு 30 கோடி ரூபாயை பொதுமக்களின் பங்களிப்பு என்கின்ற வகையிலேயும் 60 கோடி ரூபாய்க்கு மேலே அரசாங்கமும் தந்து திருப்பூருக்கு ஒரு புதிய புற்றுநோய் மருத்துவமனை ஒன்று, அனைத்து சிறப்பு வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை ஒன்று அமையவிருக்கிறது. அதற்கான முயற்சியினை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகமும் ஐஎம்ஏ
முன்னாள் தலைவரும் ஏராளமானவர்கள் முன்னின்று அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட திருப்பூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ் அவர்கள் அவர் சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாயும் இங்கே அதை தவிர ஒரு 3 பேர் ஆளுக்கு தலா 5-5 லட்சம் என்கின்ற வகையில் 25 லட்சம் ரூபாய் நிதி ஆதாரத்தை நிதியை தந்திருக்கிறார்கள். இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாக ஒரு 30 கோடி இங்கே வசூலாகும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கும். திருப்பூரில் அமையவிருக்கிற இந்த 90 கோடி ரூபாய் செலவிலான இந்த மருத்துவமனை என்பது புற்றுநோய்க்கான மருத்துவமனை என்பது நமக்கு நாமே திட்டத்தால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு என்கின்ற வகையில் இது பெயர் வாங்கவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிக முக்கியமான நீங்க கூட என்ன பண்ணலாம்னா திருப்பூரை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கு வைக்கிற வேண்டுகோள், 30 கோடிக்கு இன்னும் ஒரு 13 கோடி பாக்கி இருக்கு, அது வந்து மக்களிடத்திலிருந்து பெற்று தருவதற்கு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து ஏன்னா நல்ல விஷயத்துக்காகவே பேசுவோம். அது வேணாம், அது 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 விட்டுருமே வேறு டைவர்ட்டாக போதை ஊசியும் போதை மாத்திரையும் வந்து நிறைய புழக்கத்தில் இருக்குது, அதனால வந்து 3 பேர் உயிர்வந்திருக்காங்க. இங்கே வந்து அந்த கெமிக்கல் அனலைஸ் ரிப்போர்ட்டுக்கான அந்த ஆய்வகம் இல்லாதனால இங்கேருந்து அனுப்பக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வர்றதுக்கு 30 நாட்களுக்கு மேலாகுது. பிரேத பரிசோதனை என்பது ஒரு 4-5 நாட்களில் எல்லா மாவட்டங்களிலும் வருகிறது. நீங்கள் சொன்னதைப் போல ஏதாவது குறை இருந்தால் நாளையே உடனடியாக அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்ய சொல்கிறோம். இந்த போதை ஊசி போதை மருந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதி தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த குட்கா பான்பராக்கு இது மாதிரியான போதை வஸ்துக்களை கூட தடை செய்வதிலிருந்து பெற்ற விலக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர்களுடன் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலிருந்து அது நமக்கு பறிப்போன உரிமையை மீட்டு தந்தார்கள். மீட்டு தந்தது மட்டுமல்ல நேற்றைக்கு முன்தினம் அது ஒரு அரசாணையாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதற்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அதை ஒழிப்பதற்கு குறிப்பாக இன்னொன்று கூட என்னன்னா இந்த கஞ்சா இல்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையில் ஜீரோ கல்டிவேட் என்கின்ற வகையிலான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பவும் கூட தெளிவாக இப்போ காவல்துறையின் சார்பில் சொல்லப்படுவது எங்கேயாவது இந்த கஞ்சா பயிரிடுதல் என்பது இருந்தால் சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், சொல்பவருடைய பெயர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் சொல்றாங்க. அப்படி இருந்தும் ஒரு சில இடங்களில் அது உழவுறதுக்கு காரணம் அண்டை மாநிலங்கள் இருந்தும் வருது. இந்த அண்டை மாநிலங்களிலிருந்து வர கஞ்சாவையும் தடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை குறிப்பாக ஒரு ADGP தலைமையில் DGP தென்னக DGP தலைவர்களுடனான ஒரு கூட்டம் நடைபெற்ற போது அந்த கூட்டத்திலேயே தெலுங்கானாவோ இல்லை ஆந்திராவோன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு 6000 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா பயிரிடப்படுகிறது என்கின்ற ஒரு ஆதாரத்துடன் கூடிய செய்தியை சொன்னபோது அந்த மாநில போலீஸார் அந்த 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கஞ்சா பயிர்களை அழித்தொழித்தார்கள். இப்படி அண்டை மாநிலங்களிலே பயிரிடப்படுகிற கஞ்சாவை கூட அழிப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டின் காவல்துறை இன்றைக்கு மிக சிறப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் நல்லா தெரியும். அந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையிலேயே ஒயின் கலந்து ஐஸ்கிரீம் தயாரித்து விற்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த செய்தியை நாங்கள் சமூக வலைதளத்தின் மூலமாக தெரிந்து அதை உடனடியாக மூடினோம். மூடனத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவங்க வழக்கு மன்றத்துக்கு சென்று கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, அதை திறப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்தார்கள். அந்த ஐஸ்கிரீம் கடை பக்கத்தில் பெங்களூரில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, எல்லா இந்தியாவில் பல்வேறு இடங்கள் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம அதை மூடியிருக்கிறோம். அவங்க அதை சமைக்கிறவங்க அந்த ஐஸை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே சொல்கிறது, ஆமாம் நாங்கள் இது ஒயின் கலந்து தான் விற்கிறேன்றாங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஒயின் கலந்து ஐஸ்கிரீம் விற்றா அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து இன்றைக்கி தமிழ்நாடு அதுக்கு தடை விதிச்சிருக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். இங்கே திருப்பூரில் அந்த மாதிரி எங்கேயாவது இந்த விஷ ஊசி அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா காவல்துறையின் அலுவலர்கள் இருக்கிறாங்க, சொல்லி நடவடிக்கை எடுப்போம். உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை சொன்ன உடனே துறையின் சார்பில் DD போய் அங்கே இருக்கிற DRO-க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க சொன்னோம். நாங்கள் இங்கிருந்து சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தகவல் சொல்லி அவர் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபர் யார் வந்து அந்த இஜாப் அணிந்தவரை கேவலப்படுத்தினாரோ அல்லது கலங்கப்படுத்தினாரோ அவரை இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.